இன்றைக்கி நம்ம நலனோட சரித்திரமாக்கும் பார்க்க போகிறோம். நலனும் தமயந்தியும் எல்லோரும் கேட்டிருப்பில்ல, நலன் தமயந்தி பேரெல்லாம். நலன் தமயந்தியோட சரித்திரமாக்க நம்ம பார்க்க போகிறோம். புண்ணிய ஸ்லோகன்னாக்கும் நலனை சொல்லுவாள், புண்ணிய ஸ்லோகம் நலவோ ராஜானாக்கும் சொல்லுவாள். நலனை போல ஒரு புண்ணிய ஸ்லோகன் இல்லை. ஒரு நாளைக்கு அவன் தம்பி பேர் புஷ்கரன்னாக்கும். புஷ்கரன் கூட சூதாடினான், பாண்டவாலாம் கழிச்சாலே அதை மாதிரி சூதாடினான். சூதாடுறதுல எல்லாம் நஷ்டமாயிடுது அவனுக்கு. ராஜ்யம் போயிடுத்து, பத்னியோட மாலை வளை நகையெல்லாம் வச்சு சூதாடி ஆபரணம் எல்லாம் போயிடுத்து, ராஜ்யம் புஷ்கரம் கிட்ட போயிடுத்து. அடுத்ததாக குழந்தைகளை வச்சு திருப்பி கேம் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சான். அது தெரிஞ்சுட்டு அவன் பத்னி என்ன பண்ணானா, கெட்டிக்காரத்தனமாக 5 வயசாக்கும் அவன் பிள்ளைக்கு புள்ள பேர் இந்திரசேனன். இந்திரசேனையும் 7 வயசு ஒரு பொண்ணும் இருக்கான். அவளை பரம்பரையாக வந்த தேரில் ஏற்றி அந்த குதிரையோடு சேர்த்து அவள் சொந்த ஊருக்கு, பிறந்த ஊருக்கு அனுப்பிச்சிட்டான். விதர்ப தேசமாக்கும் தமயந்தியோடு பிறந்த ஊர். அங்கே கூட அந்த சாரதியும் வந்திருந்தான், பிறந்த ஊர்லேருந்து சாரதியும் வந்திருந்தான். அந்த சாரதியும் தேர் ஓட்டின்னு அவன் அங்கே ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அப்போ சொன்னான் சாரதிட்ட, நீ வேணால் அந்த ஊரில் இரு, இல்லைனா நீ வேறு ஏதாவது ஊருக்கு கிளம்பி போய்க்கோன்னு. அப்போ நீங்களும் எஜமான் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான் அந்த சாரதி. அங்கேருந்து 10-20 நாள் ஆச்சு, குழந்தைகளை கொண்டு ஊரில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரதி 10-20 நாள் ஆச்சு அப்படி வேறு ஊருக்கு வந்தான். நடந்து வந்தபோது இது எந்த ஊருன்னு கேட்குறான். கேட்டப்போ அங்கே எல்லோரும் சொல்கிறான், இதுதான் அயோத்தியாவுக்கு, இந்த ராஜ்யம் அயோத்தியாவுக்கு வந்திருக்கான் அவன். அயோத்தியாவில் அப்போ ரிது பர்ணனாக்கும் ராஜாவாக இருந்தார். நலன் தமயந்தியும் ராஜ்யம் சொத்து எல்லாம் போயிடுதே விட்டு, அதனால் அங்கேருந்து கிளம்பி வராவாளும். 20 நாள் ஆச்சு, ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கா. ஆனால் இவன் பேசவே இல்லை இந்த தமயந்தி கிட்டக்க. அவள் காட்டில் போயின்னு இருக்கிற சமயத்தில் சின்ன சிட்டு குருவி, குஞ்சு குஞ்சு குருவி இருக்கு இல்லையா, குருவி நிறைய குருவி வந்து உட்காந்துதாங்க. எல்லாம் தங்க குருவி, பார்க்கறதுக்கு அவ்வளோ கோல்டன் கலராக இருக்குது. தங்க ரெக்கை, தங்க கண், தங்க மூக்கு எல்லாம் ஒரே கோல்டனாக இருக்குது. அப்போ இவன் என்ன நினச்சான், நலன் பார்த்தான், அதை பார்த்தா என்ன நினச்சான், இதை பிடிச்சோன்னா தங்கமும் கிடைக்கும், உள்ள மாம்சமும் இருக்குது, செலவுக்கும் ஆச்சு, ஆகாரத்துக்கும் ஆச்சு, 10-20 நாளாக ஆகாரமே கழிக்கலையே. ஸோ இடுப்பில் இருந்த வஸ்திரத்தை தூக்கி அந்த குருவி மேலே போட்டான். அந்த பட்சியெல்லாம் என்ன பண்ணுது, அந்த வஸ்திரத்தையும் தூக்கிட்டு மேலே போயிடுத்து. மேலே போயிட்டு அங்கேருந்து கத்தி சொல்லுறது, நாங்கள்லாம் பறவை இல்லைடா, ஹே மூடா, நாங்கள் பாச்சைக்காயா, பாச்சைக்காயா தான் டைஸ் இருக்கே, பாச்சைக்காயாக இருந்து உன்னோட சொத்தெல்லாம் அழிச்சிட்டோம், அது போராதுன்னு ஒன்று நீ துணியை உடுத்திட்டு அங்கேருந்து இறங்கி வந்த ராஜ்யத்துலேருந்து, அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை, அதனால் உன்னோட துணியையும் கொண்டு போகிறதுக்காகத்தான் நாங்கள் இப்போது பறவையாக வந்தோம் சொல்லி இந்த குருவியெல்லாம் சொல்லிது. துணியும் போயிட்டப்போ தமயந்தி பார்த்தா என்ன பண்ணா, அவளோட வஸ்திரத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்தா, இவனை சுற்றி இவனுக்கும் கொஞ்சம் சுற்றின்ட்டு அவளோட புடவை எடுத்து இவனுக்கு கொடுத்து ரெண்டு பேருமா சுற்றின்ட்டு மெதுவாக மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தான். அவன் தான் பேசவே மாட்டேங்கிறானே நலந்தான், ராஜ்யமெல்லாம் போயிடுத்தப்போ வைஃப்ட்ட பேசவே மாட்டேங்கிறான். 20-25 நாள் ஆச்சு, ஒரே பட்டினியாக இருக்கா, ரெண்டு பேரும் சாப்பாடும் இல்லை இதுவும் இல்லை, ஒரே உடம்பெல்லாம் டயர்டாயாச்சு. இப்படி போயின்னு இருக்கிறதே அப்படி 25 நாளாக பேசவே இல்லை. அப்போ திடீர்னு அவன் கூப்பிட்டான், தமயந்தி கூப்பிட்டான். கூப்பிட்டு தோ ரோடு போகிறது பற்றி, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் உன்னோடு பிறந்த ஆற்றுக்கு வந்துடும், நீ இந்த ரோடோட ஸ்ட்ரைட்டாக போய் உன்னோட ஆற்றுக்கு போய்க்கோ சொல்லி சொல்கிறான். இந்த 7 நாட்டு சனி, 7.5 இயர்ஸ் சனி தசையாக்கும் இந்த நலனை ரொம்ப படுத்துது, ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவன் காலை அலம்போது சரியாக அலம்பி இருக்க மாட்டான், தெற்கு பாகத்தை பார்த்து அலம்புவான் காலை. அதனால் சனி வந்து அவனை பிடிச்சென்று எடுத்துனாக்க சொல்லுவான். அதனாலேக்க அவன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறான். அந்த சமயத்தில் அந்த இப்படி சொல்கிறான், இந்த ஊர் வழி போனால் உனக்கு உன்னோட ஊர் வந்துடும் சொல்லி தமயந்திட்ட சொல்கிறான். ஆனால் அவன் திருப்பி கேட்குறான், எதுக்காக இந்த ரோடு போனால் எங்கள் ஊர் வரும் ஊர் வரும் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கள், ராஜ்யம் போய் வஸ்திரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் உடம்பில் டயர்டாக இருக்கிற உங்களை நான் எப்படி நான் விட்டுட்டு போவேன்னு சொல்லி தமயந்தி திருப்பி கேட்குறான். அப்படி போகிறதா இருந்தால் என்னை மட்டும் அனுப்பாதேங்கோ, நானும் வரேன், நீங்களும் என்னோட வாங்குவோம், நம்ம சேர்ந்தே நம்ம ஆற்றுக்கு போகலாம். என்னோட அப்பாவை தான் விதர்ப தேச ராஜாவாக இருக்காரே, விதர்ப தேச ராஜா உங்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுப்பார், ஒன்று பிள்ளையாக உங்களை நினச்சிப்பார், நீங்கள் வாங்குவோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம், உங்களை இப்படி தனியாக காட்டில் விட்டுட்டு நான் போக மாட்டேன் சொல்லி தமயந்தி சொல்கிறான். அதுக்கு நலன் சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி உங்கள் காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு வந்தபோது 10,000 சைன்யம் முன்னாடி, 10,000 சைன்யம் பின்னாடி, பெரிய ரதம், தங்க தேர், அப்படி நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டுட்டு ராஜா மாதிரி போயிருந்தப்போ அவளோட அம்மா அப்பா எல்லாம் சொன்னால், இப்படி ஒரு ராஜா இப்படி கல்யாணத்துக்கு வந்தது இல்லையே, ரிலேஷன் கல்யாணத்துக்கு அப்படி வந்தேனே, இப்போ நான் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் ராஜ்யமும் இல்லாமல் இப்படி அந்த ஆற்றுக்கு வந்தால் என்ன மதிப்பு இருக்கும், நான் வரமாட்டேன், நீ மட்டும் போ சொல்லி அவள்கிட்ட சொல்கிறான். இப்போ என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதேங்கன்னு சொல்லி அவள் சொல்கிறான். இப்போ அங்கே ஒரு பழைய மண்டபம் இருந்தது, அந்த மண்டபத்தில் போய் படுத்துட்டான். அவள் தூங்கின பிறகு அங்கே கிட்ட ஒரு கத்தி இருந்தது, அதை எடுத்து அவள் புடவையை சுற்றின்ட்டு இருந்தானே அதை கட் பண்ணிவிட்டு அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான். 10 மைல் போயிட்டு திரும்பி வந்துட்டான். பார்த்தா நம்பி தூங்கின்னு இருக்கா தமயந்தி.
எந்த ஏன் தமயந்தி ராஜ்யத்தில் சௌக்கியமாக தூங்கிட்டு இருப்பாளோ அவன் இங்கே காட்டில் அனாதையாக தூங்கிட்டு இருக்காளே நினச்சி வருத்தப்பட்டானான். தர்மம் ஒன்று ரட்சிக்கட்டும் சொல்லி 10-25 miles தள்ளி போயிட்டான். அவன் எந்திருந்து பார்த்தா நல்லா காணலை. உங்கள் பேர் சொன்னால் குறைந்தீங்குமே சொல்லி புண்ணிய ஸ்லோகான்னு கத்தி அவள் அழுதா. அழுதுட்டு அவள் சேதி தேசம் போய் ஒரு அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்துட்டான். அந்த பிஞ்ச புடவையோட ஒரு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த சேதி தேசத்தில் ஒரு அரண்மனையில். நலன் காட்டில் போயிட்டு இருந்தான். போகிறபோது புண்ணிய ஸ்லோகான்னு யாரோ கத்தினான். யாருன்னு தெரியலை. அப்போ பயப்படாதே சொல்லி சொன்னான். அந்த சவுண்டு கேட்டது யாருன்னு பார்த்தா காட்டு தீயில் கார்கோடகன் நாகராஜா தீயில் அகப்பட்டுருந்தார். தீ அந்த கஷ்டத்துலேயும் தீயில் விழுந்து தூக்கினான். தூக்கி மேலே வச்சுட்டு தீயிலேருந்து வெளியில் வந்தானான். அந்த பாம்பு கீழே விட போனேன். கீழே விடாதே உனக்கு நான் ஸ்ரேயஸ் உண்டு பண்ணுறேன்னு சொல்லி அது சொல்லித்து. நாரதரோட சாபத்தால் நான் பாம்பாக போயிட்டேன். புண்ணிய ஸ்லோகன் வந்து தொட்டதும் என்னோடய சாபம் நீங்கிடும் சொல்லி இருந்தார். நீ 1, 2, 3 கவுண்ட் பண்ணிவிட்டு நடந்து போ சொல்லி சொன்னான். அவனும் சான்ஸ்கிரிட்டில் ஏகஹா தோ சொல்லி சொல்லி நடந்து போயிட்டுருந்தான். 10-க்கு 2 மீனிங் உண்டு. தசஹா சொல்லி சொன்ன உடனே கார்கோடகம் கடிச்சு விட்டது. அவனை பாம்பு யாரையும் சும்மா கடிக்காது, ஏதாவது இது பண்ணத்தான் கடிக்கும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாக்கும் பாம்பு. கடித்த உடனே அவனோட ராஜ சரீரம் மாறி போயிடுத்து, குள்ளமாக ஆயிட்டான், முடியெல்லாம் சுருங்கி போயிடுத்து, விகாரமான ரூபமாகி போயிட்டான். யார் நலனுக்கு நீ இந்த சரீரத்தோடு அயோத்தியா போய் வேலை செய்ய சொல்லி கார்கோடகம் சொல்லித்து. ராஜ சரீரத்தோடு போனால் உனக்கு வேலை பண்ண முடியாது, அவமானத்தால் நீ செத்துடுவாய். ஆனால் நீ இந்த சரீரத்தோடு போ, நீ கொஞ்சம் வருஷம் கஷ்டப்படணும், நல்ல காலம் வரும்போது இந்த 10 வஸ்திரம் கட்டிக்கோ சொல்லி 2 வேஷ்டி கொடுத்து தான் கார்கோடகம் கொடுத்து கிளம்பி போயிட்டேன். அங்கேருந்து அயோத்திக்கு போனேன். நலன் சமையல் பண்ணுவேன், ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்தேன். குதிரை ஓட்டுறேன் நீங்கள் பாருங்கோ சொல்லி குதிரை ஓட்டி காமிச்சேன். அப்போ ராஜா ஆறு அங்கே அயோத்தியாவில் ருத்துபர்ணனாக்கன் ராஜா. ராஜா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். எல்லாம் சேர்த்து நலனை வேலைக்கு சேர்த்துக்கிறான். குழந்தைகளான எங்கே இருக்கா, விதர்ப தேசத்தில் இருக்கான். அவள் அம்மா அப்பா இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறா குழந்தைகள். அம்மா தமயந்தி சேதி தேசத்தில் வேலை பண்ணிகிட்டு இருக்கான். அவள் அம்மா அப்பா என்ன பண்ணுறா, தமயந்தியோட அம்மா அப்பா குழந்தைகள் சாப்பிட்றது இல்லையே, அதுக்காக 1000 பிராமணாவை கூப்பிட்டு எங்கேயாவது என்னோடய மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்தா கூட்டிகிட்டு வாங்கோ சொல்லி தேட அமைச்சான். அதில் ஒரு பிராமணன் சுதேவன் சொல்லி ஒரு பிராமணன் சேதி தேசம் வந்தான். அங்கே அரண்மனையில் வந்து சாப்பிடும்போது அவன் பார்த்தான். கை எழும்போது தமயந்தியை பார்த்தா அவனுக்கு அவன் கண்டுபிடிச்சிட்டான் தமயந்தியாக்கும் சொல்லி அவனுக்கு புரிஞ்சுது. சுரிஞ்சு அவன் தமயந்திட்ட பேசினான். பேசும்போது 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டான். இதை சைராத்திரின்னு அவ ஆரங்க ராஜாவோடு இன்னும் சுனந்தை இந்த சைராத்திரி இந்த வேலை பண்ணப்பட்டாலும் சைராத்திரி சொல்லுவாள். அந்த சுனந்தை ராஜாவோட பொண்ணு இருக்காளே அவள் பார்த்து அவள் அம்மாக்கிட்ட போய் சொல்கிறான். அம்மா இந்த நம்ம வீட்டில் வேலை பண்ணுறாளே அவள் ஒரு பிராமணா கூட உட்காந்து அழுதுன்ட்ருக்கா சொல்லி. அவள் அம்மா உடனே என்ன பண்ண அந்த பிராமணனை கூப்பிட்டு கேட்டா, எதுக்காக நீ அவளோட சேர்ந்து அழறா சொல்லி. அவள் உடனே பிராமணன் சொல்கிறாள், அவள் நலனுடைய பத்னி, விதர்ப தேசத்து பீமனுடைய பெண்ணாக்கும் அவள். உடனே இவள் கேட்குறா தமயந்தியான்னு கேட்டான். கிட்ட கொண்டு வந்து ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து அவள் பொண்ணு சுனந்தையும் தமயந்தியோட புருவத்துக்கு 2 புருவத்துக்கு நடுவில் தண்ணியால் அழித்தா. அழித்து பார்த்தா சிகப்பு மச்சம் இருந்தது. அங்கே தமயந்தி பிறக்கிற போது இவள் அங்கே இருந்தாளாம். தமயந்தியோட அம்மாவுக்கு அக்காவுக்கும் இவள். என் தங்க பொண்ணாச்சி நீ பிரம்மா சொல்லியிருக்கா இந்த பரமமான க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மச்சமாக்கு இது சொல்லியிருக்காளே. ஸ்திரீகளுக்கு புருவத்துக்கு இடையில் சிகப்பு மச்சம் இருந்தால் மகாஷேமத்தை கொடுக்கும், அதை பார்க்கத்தான் நான் அழித்தேன் என் தங்க பொண்ணு தானே நீ சொல்லி அவள் அழுதா. ஒரே அழுதா. உடனே பட்டு புடவை எல்லாம் கொடுத்து ஆபரணம் எல்லாம் கொடுத்து தமயந்திக்கு போட்டுக்கோ சொல்லி சொன்னான். அவள் ஆனால் ஒன்றும் கட்டிக்க மாட்டேன் சொல்லி சொல்லிட்டேன். என் குழந்தைகள் சாப்பிடாமல் அழறார் சொல்லி இந்த பிராமணன் சொல்கிறார், சுதேவன் சொல்கிறார். எனக்கு என்ன குழந்தைகளை போய் பார்க்கணும், என்ன நீங்கள் மரியாதையோடு என்னோடய ஊருக்கு அமுச்ச வச்சாலே போதும்னு சொல்லி இவள் சொல்கிறான். உடனே அதுக்காக அவள் பிள்ளைகிட்ட சொல்லி திவ்ய ரதத்தில் சைன்யத்தோடு கூட இவளை அனுப்பினான். அப்புறம் தமயந்தி அவள் அம்மாக்கிட்ட போய் சொல்கிறான், என்னோடய பர்த்தா வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டால் நான் ஜீவனை விட்டுருவேன்னு சொல்லி அவள் அம்மாக்கிட்ட சொல்கிறான். திருப்பியும் மறுபடியும் என்ன பண்ணுறா, நிறைய பிராமணால் அனுப்பிச்சிட்டு நலனை தேடுறதுக்காக சொல்லிவிடுறா. முதல்ல தமயந்தியை நலனையும் தேட சொன்னேன், இப்போ தமயந்தி கிடச்சாச்சு நலனை தேடுறதுக்காக திருப்பியும் நிறைய பிராமணால் அனுப்புகிறான். அப்போது தமயந்தி ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறான். ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அமிச்சா தமயந்தி. இப்படி நம்பி தூங்கின ஒரு மனைவியை கைவிடுவதுண்டா, இது தர்மமா இது சத்தியமா சொல்லி ஸ்லோகம் சொல்லி அமிச்சா. யாராவது இந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொன்னால்
வந்து சொல்லுங்கோ சொல்லி பிராமணாள்கிட்டெல்லாம் சொல்லி ஆயிரக்கணக்கான பிராமணால் அமிச்சான். பரணாவர் ஒரு பிராமணர் இந்த ஸ்லோகத்தை அயோத்தியில் போய் சொன்னார். எல்லா இடத்துலையும் ஒரு பிராமணா சொல்லிட்டு இருப்பாள். அது மாதிரி இவர் அயோத்தியில் போய் சொன்னார். அங்கே குதிரை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பாகுகன் அதுக்கு பதில் சொன்னார். எத்தனை கஷ்டம் வந்தாலும் பதிவிரதைகள் உயிரை கையில் வச்சுட்டு இருப்பாள், பர்த்தாவனோட கஷ்டம் தெரிஞ்சு தேவதையை வேண்டிப்பா, நல்ல காலம் வந்துடும், தேவதை கைவிடாது, தர்மம் ரட்சிக்கும், புண்ணியம் ரட்சிக்கும், தர்மம் கைவிடாது சொல்லி இந்த பதிலை பாகுகன் சொல்கிறான். இது அந்த பிராமணர் போய் தமயந்திக்கிட்ட போய் சொல்கிறான். பார்த்தா தன் பர்த்தா சொல்கிற பதில் மாதிரி தோன்றுறது அவளுக்கு. ஆனால் ரூபமும் வித்தியாசமாக இருக்குது, ரூபம் மாறி இருக்கேன்னு யோசனை பண்ணுறான். அவன் அம்மாக்கிட்ட போய் சொல்கிறான், ஒரே ஒரு காரியம் நான் பண்ணுறேன், ஆனால் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, நீ வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். சுதேவன் ஒரு பிராமணன் என்ன செய்தி தேசத்தில் வந்து கண்டுபிடிச்சாரே, அவரிடத்தில் நான் ஒரு லெட்டரை அப்பா சைன் பண்ணுற மாதிரி போட்டு கையெழுத்து போட்டு அனுப்புவேன். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கேன்னா, என் பொன் தமயந்தி நாளைய தினம் காலையில் வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறார், நலன் உயிரோடு இருக்கானா இல்லையா தெரியலை, அதற்காக ஆயிரக்கணக்கான ராஜர்களும் ராஜகுமாரர்களும் இங்கே வந்து குமிஞ்சிருக்கா, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்களும் வரலாம். இப்படி லெட்டர் எழுதி யார்கிட்ட, சுதேவன்கிற பிராமணன்கிட்ட அவள் அப்பா கையெழுத்து போடுற மாதிரி போட்டு கொடுத்துட்டான். என்றைக்கு போகிறையோ அன்றைக்கி கொண்டு போய் கொடு. இந்த சுதேவன் மெதுவாக நடந்து போய் கொடுத்தேன். கொடுத்து பார்த்தா அதில் நாளைக்கு கல்யாணம்னு எழுதியிருக்கு. அங்கேருந்து 100 மைல் டிஸ்டன்ஸ் உண்டு எங்கள் விதர்ப தேசம் அயோத்தியாலேருந்து. ரிதுபர்ணன் ஆனால் தமயந்தியோட ரூபத்தை பற்றி யோசித்தேன், தேவர்கள்லாம் ஆசைப்பட்டிருக்கா தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ரிதுபர்ணன் பாகுகனை கூப்பிட்டான். நலனாக்கும் பாகுகன் தெரியாதே ரிதுபர்ணனுக்கு, நலனுக்கும் அங்கே பாகுகன்னாக்கும் பேர். நலன் இருக்கானா போயிட்டானா தெரியலையாம், தமயந்திக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், அதுக்காக 1000 ராஜகுமாரர்கள் விதர்ப தேசத்தில் வந்திருக்காளாம், நம்ம இங்கேருந்து நாளைக்குள்ளே போயிட முடியுமா, நம்ம குதிரை சீக்கிரம் போகுமான்னு நல்லா கூப்பிட்டு கேட்குறான், பாகுகனை கூப்பிட்டு கேட்குறான். இதை கேட்ட பாகுகன் ஒரு 15 நிமிஷம் உள்ளே அழுதானா, கண்ணை மூடிக்கிட்டு, குழந்தைகள் இருக்கே வேறு புருஷனா தமயந்திக்கு இப்படி தோணித்தே நினச்சி அழுதான். 15 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்தான். என்ன யோசிச்சாயிருந்தோ ரிதுபர்ணன் கேட்குறான். ஒன்று குதிரை போகுமா போகாதான்னு யோசித்தேன் சொல்லி சமாளிச்சிட்டேன் சொல்லிவிட்டு தேரை கொண்டு வந்துட்டேன், ஸ்பீடாக போயிடலாம் சொல்லி அவள் கிளம்புறான். போகிற வழியில் ஹெல்ப்புக்காக இந்த வார்ஷ்ணேன்னு சொல்லி இருக்கானே, இதை நலனோட சாரதி இருந்தார் அந்த ஊர்லானே, அவனும் இருக்கான், அவனையும் தூக்கி உட்கார வச்சுக்கிறான் ரிதுபர்ணன். 3 பேருமா சேர்ந்து புறப்பட்டான். பட்டு பட்டு பட்டுன்னு குதிரை போகிறது. என்ன என்னோடய எஜமான நலன் குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கே சொல்லி இந்த வார்ஷ்ணேனுக்கு தோணுறது. ஒரு கால் என்னோடய எஜமானன் நலன்கிட்ட கத்துண்ட வித்தையோ என்னோ நினச்சிருந்தான். ஆனால் பார்த்தா எஜமானன் சவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, கால் வச்சுக்கிற போல் இருக்குது, எல்லாம் யோசிக்கிறான் வார்ஷ்ணேனும். ஃபாஸ்ட்டாக போகிற பயங்கர ஃபாஸ்ட்டாக நலன் குதிரை ஓட்டுறான். ஃபாஸ்ட்டாக போகிற போது ரிதுபர்ணனோட பட்டு மேலே போட்டுருக்கிற பட்டு காற்றுல பறந்து போயிடுத்து. ராஜா கூப்பிட்டான், பாகுகா என்னை கூப்பிட்டு பட்டு பறந்து போயிடுத்துன்னு சொன்னேன், நீங்கள் சொல்லி பட்டு போன இடத்துலேருந்து 10 மைல் தூரம் நம்ம வந்துட்டோம் சொல்லி பாகுகன் அதுக்கு ஆன்சர் சொல்கிறான். அது கேட்டோன்னே ரிதுபர்ணன் சொல்கிறான், என்னமோ உனக்கு மட்டும்தான் நல்லா தேரோட்ட தெரியும் நினைக்கிறே, உங்கள்கிட்ட தேரோட்டுற வித்தியை இருக்குது அஸ்வவித்தை, தேரோட்டுறது அஸ்வவித்தியை சொல்லுவான், அதே மாதிரி எனக்கும் கணன வித்தியும் அக்ஷவித்தையும் எனக்கும் தெரியும் சொல்லி ரிதுபர்ணன் சொல்கிறான். உடனே நான் பாகுகன் கேட்குறான், அந்த வித்தியை வச்சு என்ன பண்ணுவே, என்ன பண்ணுவேன் அதனாலன்னு கேட்குறான். இந்த ஒரு தண்டுவி மரம் இருக்கே, இந்த மரத்தில் 2 கோடி பழம், 2 கோடி இலை இருக்குது, பழம் மட்டும் 2 கூடை இருக்குது சொல்லி சொன்னேன். இது என்ன ஜோக் மாதிரி இருக்கே சொல்லி இந்த பாகுகன் திருப்பி கேட்குறான். பறக்கிற காக்கால 1000 காக்கா இருக்குது சொல்லி சொன்னால் யாரால் கவுண்ட் பண்ண முடியும், அப்போ சரி நீ ஒன்று பண்ணு, ஒரு பிரான்ச்சை உடைய சொல்லி சொல்கிறான், இந்த மரத்தோட ஒரு பிரான்ச்சை உடைய சொல்கிறான். இந்த பிரான்ச்சில் மட்டும் 4995 இலையும் 4995 பழமும் 2 பழம் ஜாஸ்தியும் இருக்குது எண்ணிப்பாரு சொல்கிறான். பாகுகனை ஒடிச்சு எண்ணினான், எண்ணி பார்த்தா அப்படியே இருக்குது, சொன்னபடியே இருக்குது. என்னப்பா வித்தியை இது, ராஜா எனக்கு இந்த வித்தியை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் சொல்லி சொல்கிறான். கணன வித்தியும் அக்ஷவித்தையும் சொல்லித்தரேன், பதிலுக்கு நீ எனக்கு அஸ்வவித்தியை சொல்லித்தரணும்னு சொல்லி ராஜா கேட்டுக்கிறான். உடனே கணன வித்தியும் அக்ஷவித்தையும் உபதேசம் பண்ணேன், அஸ்வவித்தியை சொல்லித்தரேன்னு சொன்னான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் லேட் ஆகிடுமே கல்யாணத்துக்கு, அதுக்காக அது அப்புறம் கேட்டுக்கிறேன்னு சொல்லி திருப்பி ரதத்தில் ஏறி கிளம்பிட்டான். அக்ஷவித்தியை கணனம் பண்ண உடனே உபதேசம் ஆன உடனே கார்கோடக விஷத்தை கக்கிக்கிட்டு கலிபுருஷன் பாகுகனுக்குள்ளேருந்து வெளியில் வந்து தவித்தான். தவித்தோடனே பாகுகன் அவனை சபிக்க போனான். சபிக்கொடனே சபிக்காதே, நீ என்ன சபிக்க வேண்டாம், இந்திரசேனோட அம்மா தானது உன்னோட ஒய்ஃப் தமயந்தி என்ன ஆல்ரெடி சபிச்சுட்டா, அவள் சாபத்தால் தான் 3 வருஷமாக கார்கோட விஷத்தால் உன்னோட உள்ளேருந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்,
உன்னையும் என்னையும் நான் இப்போ நுழைய போகிற இந்த ரிஷேதக மரத்தையும் நினைக்கிற வாளுக்கு கலி பயம் கிடையாது, ஏழை நாட்டு சனி பயம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னான். இவன் அந்த கலிபுருஷனுக்கும் இந்த பாகுகனுக்குமா நடந்த பேச்சு, நலனுக்குமா நடந்த பேச்சு ரித்துபர்ணனுக்கு தெரியாது. மறுநாள் கிளம்பி போகிறான்னு சொல்லி வா, கிளம்பி ரதத்தில் கிளம்பி போனால் பார்த்தா மொதல் நாள் சாயங்காலம் 5 மணிக்கே போய் தேர் விதர்ப தேசத்துக்கு வந்துடுச்சு. ராஜ வீதியில் போகிறபோது நலன் தேரோட்டுற வர நாதத்தை கேட்ட உடனே நலனோட குதிரைகள் அங்கே இருக்குது அது தெரிஞ்சுட்டு தான் தமயந்தி தெரிஞ்சுட்டாலாம். தங்கள் எஜமானன் வந்துட்டான்னு 4 குதிரையும் அலறிட்டுது. தன்னோட பிரபு தேர் ஓட்டிண்டு வர நாதம் கேட்டு தமயந்தி ஓடி வந்து மெத்த மேலேருந்து பால்கனி மேலேருந்து வந்து பார்த்தா தேர் ஓட்டுற நாதம் அப்படியே இருக்குது. சவுக்கு பிடிச்சிருக்கிற விதம், கால் வச்சுக்கிற அழகு எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் ரூபம் மட்டும் விகாரமாக இருக்கு, ரூபம் மட்டும் மாறி இருக்கு. தேரை கொண்டு வந்து அரமனை வாசலில் நிறுத்திட்டேன். அங்கே வந்து பார்த்தா 1000 ராஜகுமாரர்கள் எல்லாம் வந்திருக்கா, கூட்டமாக கூட்டமாக இருக்கா இல்லை சொல்லி சொன்னால் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. யாரோ ஒரு லெட்டர் போட்டதாக நம்பி வந்துட்டேனே சொல்லி ருதுபர்ணன் யோசிக்கிறான். உள்ளே போனால் போனதே ராஜா ரொம்ப வயசானவராக்கும் பீமன். என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கேல, என்ன சமாச்சாரம் சொல்லி கேட்குறார். ருதுபர்ணன் நீங்கள் லெட்டர் போட்டலை அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லலை. சாமர்த்தியமாக என்ன பண்ணுறான், உங்களை நமஸ்காரம் பண்ணத்தான் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஒரு அரண்மனையை ஒழிச்சு கொடுத்து அங்கே தங்க ஏற்பாடு பண்ணார். ரிதுபர்ணன் சொல்லிட்டான், சமையலுக்கு என்னோட கூட வந்திருக்கிற பாகுகன் தான், அவன் தான் சமையல் பண்ணுவான், அவன் சமையல் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டான் ரிதுபர்ணன். பாகுன் இருக்கிற இடத்துல சமையல் எல்லாம் அனுப்பிச்சுடும், அவனே சமையல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி எல்லாம் அமுச்சு சமையல் சாமான்லாம் அனுப்பிச்சு கொடுத்துட்டாங்க. தேரை அவுத்துப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் பாகுகன். தமயந்தி என்ன பண்ணனா, தன்னோடய வேலைக்காரியான கேசினியை அனுப்பிச்சா, நீ போய் சமையலுக்கு சாமான எல்லாம் போயிருக்கு, ஜலமும் நெருப்பும் தீயும் தண்ணியும் ஃபயரும் மட்டும் ஜலமும் நெருப்பும் மட்டும் கொடுக்காதே சொல்லி அனுப்பிச்சா. அங்கே போய் என்ன பண்ணுறாரு பாருந்தாள். அங்கே போய் இவள் கேசினி அங்கே போனான். அவன் இப்படி பார்த்த நலன் இப்படி, அதாவது பாகுகன் இப்படி பார்த்த பார்க்குறதே ஜலம் அப்படியே பொங்குறது பாத்திரத்துல எல்லாம். அடுப்பில் விறகெடுத்து வச்சான், தீ பிடிச்சிக்கிறது. இது வருணனும் அக்னியும் அவனுக்கு பண்ண பிரசாதம், இது தமயந்திக்கு மட்டும்தான் தெரியும். கேசினிவோ என்ன பெரிய யோகி மாதிரி இருக்கான் இந்த பாகுகன், தமயந்திக்கு தன் புருஷன்டான்னு தோன்றதானா ரூபம் மட்டும் மாறி இருக்கேன்னு யோசிக்கிறார். திருப்பியும் தன்னோட வேலைக்காரி அமிச்சிட்டு சொல்கிறா, பர்ணாவரன் ஒரு பிராமணன் வந்தாரே, அவர் சொன்ன ஸ்லோகத்துக்கு நீங்கள் பதில் சொன்னாலே அதை திருப்பியும் சொல்ல சொல்கிறாள் எங்கள் தமயந்தி, சொல்லி நீ போய் கேளு சொல்லி கேட்க சொல்கிறா. அதே பதில் திருப்பியும் பாகுகன் சொல்கிறான், எத்தனை கஷ்டம் வந்தாலும் உத்தமமான ஸ்ரீகள் உயிரை கையில் வச்சுட்டு இருப்பாள், பர்த்தாவனோட கஷ்டம் தெரிஞ்சுட்டு தேவதைகள் காப்பாற்றுவாள், நல்ல காலம் வந்துடும், தெய்வம் கைவிடாது, தர்மம் ரட்சிக்கும், புண்ணியம் ரட்சிக்கும் சொல்லி அதே பதிலை சொல்லி சொன்னான் பாகுகன் திருப்பி சொல்கிறான். அப்படியே இன்னொன்று சொல்லி அமைச்சிருந்தான் தமயந்தி. அவன் அப்படியே பக்ஷணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது பண்ணுறதுக்காக சுட சுட பக்ஷணம் இருக்கிற போதே அவனுக்கு தெரியாமல் நீ போய் எடுத்துன்னு வந்துடும் கொஞ்சம். இப்போ என்ன பண்ணுறா கேசினி, அவனுக்கு தெரியாமல் 4 வடையை எடுத்துகிட்டு வந்துட்டான் அங்கேருந்து. தன் புருஷனோட வாசனை, தன் பிரபு தான் எப்படி சமைப்பார் சொல்லி அவள் அழுதா. தமயந்தி ஒரே அழறா உட்காந்து. உடனே 4வது பரீட்சை ஒன்று பண்ணுறான், தன்னோட 2 குழந்தையும் சேர்த்து வேலைக்காரி கூட அமுச்சு வச்சா. என்ன பண்ணுறான்னு சொல்லி பாரு, இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி பாரு சொல்லி கேட்குறான். அங்கேருந்து அழிச்சுட்டு வர பார்த்த உடனே பாகுகன் குழந்தைகள் வரதை பார்த்து 2 குழந்தையும் கட்டி பிடிச்சி அழுதான். பாகுகா நீ ஏன் என் குழந்தை கட்டி பிடிச்சி அழறாய் சொல்லி கேசினி கேட்குறான். அப்போ எனக்கு இந்த மாதிரி 2 குழந்தைகள் இருக்குது, அவள் ஞாபகம் வந்துடுத்து சொல்லி சமாளிச்சுட்டேன். தமயந்திக்கு நிச்சயமாக தன் பர்த்தானே தோணிகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தபோது. இன்னும் ஒரு பரீட்சணம் மட்டும் பண்ணணும் சொல்லி அம்மா கிட்டே போய் சொல்கிறான். நான் போய் பாகுகன்கிட்ட கேட்கட்டமா, என்னோடய பர்த்தா எங்க, நீ தான் என் பர்த்தாவா கேட்கட்டமா சொல்லி சொல்கிறான். அப்போ அம்மா சொல்கிறான், சரி நான் அப்பாட்ட கேட்குறேன், நீ எல்லாம் அங்கே போகலாமா எனக்கு தெரியாது, இந்த குதிரை வச்சுருக்கிற இடத்துல நீ போகலாமா தெரியாது, அப்பா பீமனை போய் கேட்குறேன். ராஜா பீமன்கிட்ட போய் கேட்குறாவா அம்மா. பீமன் என்ன சொல்கிறான்னா, நீ அங்கே போக வேண்டாம், அவனை வேணாம் இங்கே கூப்பிட்டு அனுப்பி அரண்மனைக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சு கேட்டுக்கோ, நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறான். கேசினி போய் அப்போ பாகுகனை கூப்பிட்றான், நீங்கள் அரண்மனைக்கு வரணும், தமயந்தி உங்களை பார்க்கணும் சொல்கிறா. அவள் வந்து இன்னொரு புருஷனை வரிக்கிறதுக்காக பட்டு வஸ்திரம் எல்லாம் கட்டிட்டு ஆபரணம் எல்லாம் போட்டுண்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள், அதை போய் நான் வேறு பார்க்கணுமான்னு நினச்சிக்கிறேன் நலன். நான் எதுக்காக வரணும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ராஜாவோட உத்தரவு நீ வந்து பார்க்கத்தான் வேணும்னு சொல்லி அவள் சொல்லிட்டு போயிட்டா கேசினி. அங்கே போய் பார்த்தா
பாகுகன் வரான், நலன் அங்கே வரான். வந்து போய் பார்த்தா 3 வருஷம் முன்னாடி கட்டின அதே கத்திரிச்ச புடவை இடுப்பில் அழுக்கடைஞ்சிருக்கு, தலையெல்லாம் ஒரே ஜடை, கண்ணிலெல்லாம் ஜலம், ஆகாரம் இல்லை, உயிர் ஒட்டின்னு அப்படி இருக்கா தமயந்தி. ஹே பாகுகா, தர்மஞ்சன்யும் புண்ணிய ஸ்லோகன்னு ஒரு பிரபுவை சொல்லுவாளே, என்னை கைவிட்டுட்டு போயிட்டாலே, நீங்கள் கண்டேளா கண்டேளான்னு கேட்டாள் சொல்லி கதறினான். ஒரு குற்றமும் பண்ணாத மனைவியை கைவிட்டுட்டாலே, உயிருக்குயிராக பார்த்துட்ட என்ன கைவிட்டுட்டாலே, தேவர்கள் வேண்டான்னு சொல்லி மாலை போட்டேனே, இந்திராய தேவர்கள் வேண்டான்னு சொல்லி என் பிரபு கழுத்தில் மாலை போட்டேன், உன்னை சொப்னத்தில் கூட கைவிட மாட்டேன்னு சொல்லி சொன்னாலே, தூக்கத்தில் கூட பொய் சொல்லாத பிரபு என்னை கைவிட்டுட்டாலே, எங்கேயாவது கண்டையலா கண்டையலான்னு அழுதா. அந்த பாபி நான்தாம்மா சொல்லி பாகுகன் சொல்கிறான். என்ன இப்படி இருக்கேன்னு கேட்டான். உடனே கார்கோடகன் கொடுத்த திவ்ய வஸ்திரத்தை கட்டின்றான். ராஜசரீரம், ரத்னகிரீடம், மகர குண்டலம், திவ்யமான பாகு, இப்படி ராஜாவா ராஜாவோட உருவமாக மாறி நலனோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்து நின்றான். குழந்தைகளை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொன்னான். தானும் நமஸ்காரம் பண்ணான். எல்லோரும் கட்டின்ட்டு கதறினான். ராஜாட்ட போய் சொன்னான், அப்படி நலன் தான் வந்திருக்காரு, ஸ்நானம் பண்ணி போஜனம் எல்லாம் பண்ணி என்ன வந்து பாரு சொல்லி ராஜா பீமன்னு சொல்லி அமைச்சா. இத்தனையும் அவனை ஏழரை நாட்டு சனி இவன் கலியும் படுத்தின பாடு. ருதுபர்ணன் ஓடி வந்து நலன்தான் பாகுகன் சொல்லி தெரிஞ்சபோது வந்து மன்னிப்பு கேட்டான். ஏன்னா இவன் வைஃபை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தானே, அதனால் தப்பு பண்ணியிருக்கானே, அதுக்காக வந்து ருதுபர்ணன் மன்னிப்பு கேட்டான். நீங்கள் ஏதாவது தப்பே பண்ணலே, தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி பாகுகன் நலன் மன்னிப்பு கொடுத்துட்டான். அக்ஷகிருதயம் தெரிஞ்சதுனால நலன் திருப்பியும் மறுபடியும் போய் புஷ்கரனோட போய் சூதாடி 20-30 மாதத்தில் தோல்வி அடைஞ்ச சுத்த அம்பட்டையும் ஒரே ஆட்டத்தில் ஜெயித்தான். மந்திரபலத்தால் புஷ்கரனை கூப்பிட்டு உனக்குள்ள சொத்தை தரேன்னு சொல்லி அவனை தனியாக அமுச்சுட்டான். அப்புறம் தன் ராஜ்யத்துள்ள குழந்தைகளோட பத்னியோட சௌக்கியமாக க்ஷேமமாக இருந்தான். இப்படியாக நலனுடைய சரித்திரம், அதாவது புண்ணிய ஸ்லோகனோட சரித்திரம் கேட்டாலோ சொன்னாலோ கேட்கும்படியாக செய்தாலோ ஏழு நாட்டு சனியோ கலிபயமோ வராது, எல்லோரும் கேட்ட க்ஷேமமாக இருக்கும்.